இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது திருமண பொருத்தம் பார்ப்பது ஏன், இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது மட்டும் அல்லாமல் அப்படி பார்க்கக்கூடிய பொருத்தங்கள்ல ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன, இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவாகவே திருமணத்திற்கு என்று பார்க்கக்கூடிய 10 பொருத்தங்களில் மிகவும் முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம் தான். அதாவது 10 இல் 9 பொருத்தங்கள் இருந்தாலும் கூட ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் அந்த மணமக்களுக்கு திருமணம் செய்து வைக்கவே மாட்டார்களாம். ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது சிரசு ரஜ்ஜு மற்றும் கண்ட ரஜ்ஜு, உதர ரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு மற்றும் பாத ரஜ்ஜு என 5 வகைகளாக இருக்கிறதாம். மணமக்களாக போகக்கூடிய ஜோடிக்கு ரஜ்ஜு தட்டுகிறது என்றால் அது மணமக்களுக்கு ஆபத்தானதாக இருக்குமாம். அதனால் தான் இதை தவிர்ப்பதற்காக ரஜ்ஜு பொருத்தம் பார்க்க வேண்டியது இன்றளவு முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் சிரசு ரஜ்ஜு அப்படின்னா என்ன, இதுக்குரிய நட்சத்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த ஆணுக்கு தீங்கு தருவதாக இருக்குமாம். சிரசு ரஜ்ஜு இருந்தால் தலைக்கு பாதிப்பு, அதாவது தலைவனுக்கு பாதிப்பாக இருக்குமாம். இதற்குரிய நட்சத்திரங்களாக மிருக சிரிசம், சித்திரை, அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் சிரசு ரஜ்ஜு கொண்டவையாக இருக்கிறதாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்ட ரஜ்ஜு, அதாவது மாங்கல்யம் அணியக்கூடிய கழுத்து கொண்ட பெண்களுக்கு தீமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குமாம். அதாவது கண்டக ரஜ்ஜுவினால் மனைவிக்கு ஆபத்து வருமாம். இந்த கண்ட ரஜ்ஜு கொண்ட நட்சத்திரங்களாக ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் ஆரோகணம் கொண்டவையாக இருக்குமாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்கள் எல்லாம் அவரோகணம் கொண்டவையாக இருக்குமாம். இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது உதர ரஜ்ஜு, அதாவது உதர ரஜ்ஜு அப்படிங்கிறது இருப்பின் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகளுக்கு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்குமாம். அல்லது தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முடிவு உண்டாக்கக்கூடியதாக இருக்குமாம். அப்படி உதர ரஜ்ஜு இருந்தால் குழந்தை பிறப்பில் சிக்கல் ஏற்படுமாம். இப்படி உதர ரஜ்ஜு கொண்ட நட்சத்திரங்களாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அரோகணம் கொண்டவையாக இருக்கின்றது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அவரோகணம் கொண்டவையாக இருக்கிறதாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஊரு ரஜ்ஜு. ஊரு ரஜ்ஜு அப்படிங்கிறது இது இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் செல்வங்கள் மட்டுமல்லாமல் சேமித்து வைக்கக்கூட சொத்துக்களும் இழக்க நேரிட வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறதாம். இப்படி ஊரு ரஜ்ஜு கொண்ட நட்சத்திரங்களாக பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறதாம். மேலும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களும் இருக்கிறது. இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பாத ரஜ்ஜு, அதாவது பாத ரஜ்ஜு அப்படிங்கிறது அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரம் போன்றையெல்லாம் கொண்டிருக்கிறதாம். மேலும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி போன்ற நட்சத்திரங்களையும் கொண்டிருக்கிறதாம். பாத ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் ஒருவர் இருக்கக்கூடிய இடத்திற்கே ஆபத்தாக இருக்குமாம். கண்டிப்பாக பிரிவு ஏற்படும் அல்லது சந்நியாசம் ஏற்படுமாம். இந்த பொருத்தம் இல்லாமல் திருமண பொருத்தம் முழுமையை அடையாது. ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது திருமண பொருத்தத்தில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாம். இது அந்த தம்பதிகளினுடைய வாழ்க்கையை அதிக அளவில் குறிப்பிடுமாம். மிக எளிமையாக சொல்லப்போனால் திருமணம் செய்ய இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரஜ்ஜுவாக இல்லாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன் வாழ்வாளாம். இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் சில விதிவிலக்குகளும் இருக்கிறதாம். அதாவது ஒரே ரஜ்ஜுவில் ஆரோகணம் அல்லது அவரோகணம் என 2 பிரிவுகள் இருக்கிறதாம். அதில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா அந்த ஆண் மற்றும் பெண் நட்சத்திரங்கள் ஒரே ரஜ்ஜுவாக இருந்தாலும் கூட அதில் ஆரோகணம் மற்றும் அவரோகணம் என்று வெவ்வேறாக இருந்தால் திருமணம் செய்யலாமாம். அதாவது திருமணம் செய்யக்கூடிய ஒருவருக்கு ஏறு முகமும் மற்றவருக்கு இறங்கு முகமும் இருப்பது மிகவும் முக்கியமாக இருக்குமாம். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருவருக்கும் சிரசு ரஜ்ஜு இல்லாமல் இருப்பது மிகவும் முக்கியமாம். மேலும் இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய முக்கியமான பொருத்தங்களை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தின பொருத்தம். இந்த பொருத்தம் மணமக்களுடைய ஆரோக்கியம் மற்றும் ஆயுளை குறிக்கக்கூடிய முக்கியமான பொருத்தமாக இருக்கிறதாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண பொருத்தம், அதாவது தேவகணம், மனித கணம், ராட்சச கணம் என 3 கணங்களை பொறுத்து பார்க்கப்படுகிறதாம். 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை 3 பிரிவாக பிரித்து இன்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்ன கணத்தில் பிறந்தவர்களை சேர்க்க வேண்டும் என முனிவர்கள் பொருத்தம் வகுத்திருக்கிறார்களாம். ஒருவரின் குணநலம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாமே அறிந்திருப்போம்.
அடுத்ததாக பார்க்க போகிறது மகேந்திர பொருத்தம், அதாவது செழிப்பை சொல்லக்கூடிய பொருளாதார வளத்தை குறிக்கக்கூடிய பொருத்தமாக இந்த பொருத்தம் இருக்குமா. அடுத்ததாக ஸ்திரீ புத்தீர்க்கம், அதாவது மணமக்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறதாம். அடுத்ததாக யோனி பொருத்தம், அதாவது இருவருக்கும் முரண்பாடு ஏற்படாமல் இருக்க யோனி பொருத்தம் பார்க்கப்படுகிறதாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ராசி பொருத்தம், அதாவது இது தலைமுறை விருத்தி செய்யப்படுவதற்காக பார்க்கக்கூடிய பொருத்தமாக இருக்கிறதாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ராசி அதிபதி பொருத்தம், சந்ததி விருத்திக்காகவும் தம்பதிகள் இணக்கமாக வாழவும் இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறதாம். அடுத்ததாக வசிய பொருத்தம், மணமக்களினுடைய நேச வாழ்விற்காக பார்க்கப்படுகிறதாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய முக்கியமான பொருத்தம் தான் ரஜ்ஜு பொருத்தம், இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யவே கூடாதாம். அடுத்ததாக பார்க்க போகிறது வேதை பொருத்தம், அதாவது துக்கத்தை நீக்கக்கூடிய பொருத்தமாக இது இருக்குமாம். இதற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாடி பொருத்தம், இந்த பொருத்தம் இருந்தால்தான் நம்முடைய வம்சம் விருத்தியாகவும் வாழையடி வாளியாக குடும்பம் தலைக்குமாம். அடுத்ததாக பார்க்க போகிறது விருச்ச பொருத்தம், விருச்ச பொருத்தம் அப்படிங்கிறது பால் மரத்தை பொறுத்து பார்க்கப்படுகிறதாம். இப்படி திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளில் ஆண் பெண் இருவரில் ஒருவருக்காவது இந்த பால் மரமாக இருப்பது மிகவும் நல்லதாக இருக்குமாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ராசி அதிபதி பொருத்தம், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதி இருக்கிறதாம். மணமகன் அல்லது மணமகள் இருவருக்கும் ஒரே ராசி அதிபதியாக இருந்தால் பொருத்தம் இருக்குமாம், அல்லது இருவரின் ராசியும் நட்பு ராசி அதிபதியாக இருந்தால் பொருந்துமாம், இருவரின் ராசி அதிபதிகள் பகைமையுடன் இருக்கவே கூடாதாம். அந்த வகையில் பொருந்தக்கூடிய ராசி அதிபதிகள் யார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சூரியனுக்கு சந்திரன் மற்றும் செவ்வாய் குரு பகவானினுடைய ராசிகள் பொருந்தக்கூடியதாக இருக்குமாம். சந்திரனுக்கு சூரியனும் புதனும் அதிபதிகள் பொருந்துமாம். செவ்வாய்க்கு சந்திரன் சூரியன் மற்றும் குருவினுடைய ராசி அதிபதிகள் பொருந்துமாம். மேலும் புதன் பகவானுக்கு சூரியன் மற்றும் சுக்கிரனின் ராசி அதிபதிகள் பொருந்துமாம். குருவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாயும் பொருந்துமாம். சுக்கிரனுக்கு புதன் மற்றும் சனி ராசி அதிபதிகள் பொருந்துமாம். சனிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் ராசி அதிபதிகள் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதாம். இப்படி ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டுமானால் குறைந்தபட்ச பொருத்தம் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதற்காக தான் திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது ஜோதிடத்தில் அனுபவம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது அவசியமாக இருக்கிறதாம். குடும்பம் அப்படிங்கிறது தலைவன் தலைவி பிள்ளைகள் பொருளாதாரம் இருப்பிடம் என அத்தியாவசிய அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருமணத்தப்போ பார்க்கக்கூடிய முக்கியமான பொருத்தங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் ஏன் பார்க்கணும், இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, மற்றும் இதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருத்தத்தினுடைய நோக்கம் என்ன, உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.